நல்லையின் நிகழ்வுகளை நாள்தோறும் அளிக்கும் உங்கள் நல்ல நிர்வாகம். பள்ளி மாணவர்கள் மத்தியில இந்த கையுந்து போட்டியை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த கையுந்து விளையாட்டை மாணவர்கள் மத்தியில வளர்த்து கொள்வதற்காகவும் கடந்த 14 ஆண்டுகளாக இந்த 15வது ஆண்டாக இந்த கையுந்து போட்டியை பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வெளியுள்ளவங்க யாரும் இதில் வந்து சேர்ந்து இந்த டீமோடு சேர்ந்து விளையாட முடியாது. பள்ளியில் பயிலுகிற மாணவர்கள் மட்டும் விளையாடலாம். அது 10வது மாணவராகட்டும் 9வது மாணவராகட்டும் 12வது மாணவராகட்டும் பள்ளியின் சார்பாக பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டுமே இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார். கையுந்து பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு மேகலிங்கம், அடுத்து டாக்டர் ஆக்னஸ் இவர்களுடைய ஆதரவோடும் மற்றும் பல நல்ல உள்ளங்களோடும் நல்ல விரும்பிகளோடும் இணைந்து இந்த இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு இவர்களெல்லாம் எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்திலிருந்து தமிழக பள்ளிகளிலிருந்து 16 அணி கலந்து கொள்ளுது. லீக் இன் நாக் அவுட் அண்ட் சூப்பர் லீக் என்ற விதிமுறையின் கீழ் இந்த விளையாட்டு நடத்தப்படுகிறது. மின்னொளி விளையாட்டாக அமை மாலை நேரத்தில் நடைபெறும். இதனுடைய தொடக்க விழா 18ஆம் தேதி மாலையிலே நடைபெற இருக்கும். வணக்கம். புனித செவேரியார் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை 15வது மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கு இடையான கையுந்து போட்டி நடைபெற இருக்கிறது. 18, 19, 20 இந்த அக்டோபர் 2014 பள்ளி வளாகத்தில் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. சிறந்த பள்ளி விளையாட்டு வீரர்கள் மாணவர்கள் இந்த போட்டியிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். இந்த போட்டி மிக சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இது மாணவர்களிடையே இந்த கையுந்து போட்டியை உற்சாகப்படுத்துவதற்கும் அவருடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கும் மாணவர்களிடையே நல்ல ஒற்றுமையையும் நல் உறவையும் ஏற்படுத்துவதற்காக இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. 18/10/2014 அக்டோபர் மாதம் மாலை நேரத்திலே விளையாட்டு விழா போட்டி தொடக்க விழா நடைபெறும். 20/10/2014 திங்கட்கிழமை மாலை நிறைவு போட்டியும் நிறைவு விழாவும் நடைபெற இருக்கிறது. இந்த நிறைவு விழாவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள்.